தலைப்புச் செய்திகள். பதினெட்டு வயது முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அரசு தடுப்பூசி மையங்களில் பதிவு செய்யலாம், மத்திய அரசு தகவல். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள யாஸ் புயல் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. நாடு முழுவதும் தொடர்ந்து 11வது நாளாக கொரோனா தினசரி பாதிப்பு குறைவு. ஒரே நாளில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்தனர். கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்ள ஏதுவாக 3ஆம் பாலினத்தவருக்கு உடனடி உதவியாக 1500 ரூபாய் வழங்கப்படும். மத்திய சமூக நலத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தமிழகத்திற்கு மேலும் 2,40,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள். மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. துபாயில் தொடங்கியது ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி. மகளிர் பிரிவில் மேரிகோம் உள்ளிட்ட 7 பேர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனா்.